வெல்கம் பேக் கைஸ் கடைசியாக நம்ம பார்த்தது ஹவு டு செல் ட்ரக்ஸ் ஆன்லைன் ஃபாஸ்ட் அப்படிங்கிற சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசன் தான் பார்த்தோம். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு மறக்காமல் பார்த்துவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த சீரிஸோட செகண்ட் சீசனை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதே போகாமல் நம்ம இன்றைக்கான எபிசோட்ல போயிடலாம். இந்த எபிசோட் ஓப்பன் பண்ணால் நியூஸ் சேனலு யூடியூப் சேனலுக்காரங்க அப்படின்னு எல்லா சேனலுக்காரங்களுமே நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ண வெப்சைட்டை பற்றி தாங்க போர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆன்லைனில் போதைப்பொருள் வாங்கலாம்னு தெரிஞ்சும் போலீஸ்னால இந்த வெப்சைட்டை கண்டுபிடிச்சது யாருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. இந்த வெப்சைட்டை க்ளோஸ் கூட பண்ண முடியல. அந்த லெவலுக்கு இதை ஓப்பன் பண்ணுவேன் ரொம்ப கிளவராக பிளான் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவை போர்ந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த லெவலுக்கு ரொம்ப கிளியராக பிளான் பண்ணி கோடி கோடியாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த வெப்சைட் மூலயமா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லென்னி அப்புறம் நம்ம டேன் மூணு பேருமே ஏதோ பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்னென்னு பார்க்கும்போது மூணு பேருமே ஆளுக்கு 1 மில்லியன் யூரோ சம்பாதிச்சிருக்காங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற கதை எங்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லென்னி இந்த பிஸ்னஸை இன்னும் பெருசாகிறதுக்கான ஐடியா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்கிட்ட இந்த ஐடியாலாம் இருக்குது ஆனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரெண்டு பேரும் சரி நல்ல ஐடியா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் உடனே ஸ்டாப் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம பொறுமையாக கொண்டு போய் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் சொல்கிறாங்க. இதை கேட்ட ரெண்டு பேரும் சரி ஓகே அப்படின்னு சொன்னோடனே நம்ம டேடி நான் பில் பே பண்ணுறேன் அப்படின்னு கார்டு இருக்கிறாங்க. கார்டை பார்த்தோம் நம்ம ஹீரோ உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம சம்பாதிச்ச காசில் தான் நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு காடை பிடிங்கிறாங்க. உனக்கு தெரியுமா அது எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு, நீ மட்டும் நம்ம சம்பாதிச்ச காசு மூலிமா பிட்காயின்லேருந்து நம்ம கரன்சி கன்வெர்ட் பண்ணி பே பண்ணியிருந்தேன் கன்ஃபார்மாக உனக்கு கையும் கிளம்ப பிடிச்சிருப்பாங்க. நான் சொல்கிற வரைக்கும் நம்ம சம்பாதிச்ச காசை வெளியே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி காடை வாங்கிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர நம்ம டேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லென்னி அந்த டைம் பார்த்து டேனை யாருக்குன்னு தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோ யாருக்கு அனுப்புகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்னி ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு கூட ஆன்லைன் சேட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு அனுப்புகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நம்ம லென்னி ஃபோட்டோவை கேட்டிருக்கோம். ஆனால் நம்ம லென்னி அவன் ஃபோட்டோ அமைச்சா எங்கே அந்த பொண்ணு பேசாமல் போயிருமோ அப்படின்றதுக்காண்டி ரொம்ப நாளாக டேன் ஃபோட்டோ தாங்க அமைச்சிக்கிட்டு இருக்கான். இதனால டேன் தான் லென்னி மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு எப்படியாவது மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் நம்ம லென்னி அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். இதை நம்ம ஹீரோ கிட்டே சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை நம்ம டேன் கேட்டுடுறாங்க யாராக அந்த பொண்ணு அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம லென்னி ஃபோன் நம்ம டேன் எடுத்து இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இதை பார்த்த நம்ம லென்னிக்கு செம்ம கோபம் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணாதரா வேணாண்டா அப்படின்னு சொல்லும் போதே மெசேஜ் அமைச்சு விட்டுறான். அந்த பொண்ணும் கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரிப்ளைவும் பண்ணிடுதுங்க. அவ்வளோதான் நம்ம லென்னிக்கு கையும் ஓடல காலும் ஓடல போச்சு நான் செத்தேன் அப்படின்ட்டு பயங்கர ப்ரெஷர் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ நான் இந்த விளையாட்டுக்கே வரல நாள் விளங்குறா அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேருமே ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க இப்போ நம்ம ஹீரோ ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஏய் நாளைக்கு நைட்டு நல்லா சீக்கிரம் வர முடியாது கொஞ்சம் லேட்டாகவும் பரவாயில்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனியும் பரவாயில்ல நான் உங்கள் வீட்டில் வந்து ஓ ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ டக்குன்னு யோசிச்சு பார்க்குறான். ஆமாம் அவை ரூமில் தான் ஒரு போதைப்பொருள் குழந்தை வச்சிருக்காள் அதனால வேணாம் வேணாம் நீ ஏறமுக்கு வரவே வேணாம் நீ இங்கேயே வெயிட் பண்ண நான் கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லென்னி நேராக போய் டேன் வீட்டுக்கே போய் டேனை மீட் பண்ணுறாங்க. லென்னி டேனை குறுக்கு ஒரு குறுன்னு பார்க்க இதை பார்த்தா நம்ம டேனு டேய் எனக்கு தெரியும்டா நீ என் ஃபோட்டோவை எனக்கு தெரியாமல் எடுக்கும்போது நினச்சேன் அவனா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம லென்னி ஏய் பைத்தியக்காரா அப்போ இல்லாத கிடையாதா நான் சொல்கிற முதல் கேளு நான் எதுக்கு உன் ஃபோட்டோவை எடுத்தேன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பதான் ரொம்ப நாளாக எனக்கு பதிலாக உன் ஃபோட்டோவை தான் அமைச்சிக்கிட்டு இருக்கேன் இதனால நான் வந்து நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறான் இன்றைக்கி டேட்டுக்கு எனக்கு பதிலாக நீ போடா அவளை பொறுத்த வரைக்கும் நான் தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு பதிலாக நீ போய் அவள்கிட்ட பேசிட்டு வா இந்த ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க நம்ம லென்னி. நம்ம டேன் ஃபஸ்ட்டு எவ்வளோதான் முடியாதுன்னு சொன்னாலும் கடைசியில் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆளை பார்க்க வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவனோட பெரிய டீலர் இருக்காங்க. யார்கிட்ட அதிகமாக போத பொருளாங்கிறோன்னா அவங்ககிட்ட தான் பார்க்க வந்திருக்கான். அவங்ககிட்ட நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான தான் வந்திருக்கான். ஆனால் அவனால் சொல்ல முடியலங்க. வாய் வரைக்கும் வருது ஆனாலும் சொல்ல மாட்டான். அதனால எங்க ஒருவேளை நான் இதெல்லாம் போதும் நான் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கு அவங்க டீலர்ஸும் நாங்கள் அவளை ஒன்றும் பண்ண மாட்டோம்ப்பா நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் உன்னை அமைச்சிருவோம் ஆனால் உன்னோட வெப்சைட் இருக்குல்ல அதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ அது பேசுறதுக்கானதை பண்ணி வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் திரு திருன்னு முடிக்கிறாங்க. ஆமான்னு சொல்ல வரான் ஆனால் சொல்ல முடியுதுங்க. டக்கு நீங்கள் ஃபோனை செலக்ட் பண்ணிட்டு அவனோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் இருக்கும்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்னும் 2 வருஷத்தில் இந்த உலகத்துலேயே அதிகமான போதைப்பொருள் விற்கிறது நம்மளாக தான் இருப்போம் அப்படின்ட்டு அவனோட ஃபியூச்சர் பிளான்லாம் சொல்லி அவங்கள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே நம்ம லென்னியும் டேனை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுறாங்க.
லென்னிக்கு எதுவும் பிடிக்கும் பிடிக்காது, அந்த பொண்ணுக்கு எதுவும் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி நம்ம டேனை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி ஹோட்டலுக்கு அனுப்புகிறான். நம்ம லென்னி பின்னாடியால் வீச்சரில் வந்து ஒரு ஓரம் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம டேனும் நேராக போய் அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறான். ஆனால் அந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கு எதுக்குமே நம்ம டேனுக்கு பதிலே தெரிலுங்க. உடனே நான் போய் சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நெக்ஸ்ட் நழுவ அந்த பொண்ணு இருந்துச்சு. நேராக லென்னியை பார்த்து நடந்தவரா, இதை பார்த்தா நம்ம லென்னிக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பயங்கர சிவரில் இருக்கான். அந்த பொண்ணு நேராக போய் லென்னியை பார்த்து, இங்கே பாரா நடிச்சதெல்லாம் போதும், நீ வந்தேன்னா நம்ம உண்மையான டேட் பண்ணலாம், என்ன வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தா நம்ம லென்னியும், ஆமாம் நான் தான் லென்னிங்கிறது எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, சிம்பிள் தான், உன் பேரோட கூகுளை போட்டு சர்ச் பண்ணேன், உன்னோட ஊர் போட்டு சர்ச் பண்ணேன், அதில் உன் போட்டோ மட்டும் தான் காமிச்சிச்சு, அவனை அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம லென்னியும் அந்த பொண்ணு அப்படியே ஜாலியாக பேசிடுச்சு. ஓரளவுக்கு சுமூகமான டேட்டிங் நல்லபடியாக முடியுது. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோவும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நேராக போய் ஹீரோனியை மீட் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோனி அப்பா இன்னொரு பொண்ணு கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்ளை என்னடான்னு பார்க்கும்போது ரீசெண்டாக நம்ம ஹீரோனி அப்பாக்கும் அம்மாக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கும், அதனால நம்ம ஹீரோனி அப்பா இன்னொரு பொண்ணு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்ளை இது நம்ம ஹீரோனிக்கு சுத்தமாக பிடிக்கலங்க, இதை சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவும், இப்போ தான் எனக்கு புரியுது நீ எதுக்கு வேறு ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது, கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். கட் பண்ணால் நம்ம ஹீரோ டேன் அப்புறம் நம்ம லென்னி மூணு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும், டேய் நான் இது மாதிரி போய் பேசினேன், நாங்கள் இதோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நம்மளை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ பயபுல பிளேட்டை மாற்றி விட்டுறாங்க. இதை கேட்ட நம்ம டேனுக்கும் நம்ம லென்னிக்கும் தூக்கி வாரி போட்டுருது. இப்போ எப்போதான் நிறுத்தணும், நம்ம கடைசி வரைக்கும் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும், நம்ம 5 மில்லியன் யூரோ சம்பாரிச்சோம்னா போதுமா, அதோட நம்ம நிறுத்திக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டேனுக்கும் நம்ம லென்னிக்கும் அப்பாடா அப்படின்னு பெருமை சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும், 5 மில்லியன்னா ஆளுக்கு 5 மில்லியன், அப்போடா நம்ம 15 மில்லியன் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதாங்க. பயபிள்ளையே மறுபடியும் ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்குக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும், கவலைப்படாதீங்க என்கிட்ட நிறையா பிளான் இருக்குது, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆளுக்கு 5 மில்லியன் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு ஃபேக் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணுமா, அதை ஏன் கிரியேட் பண்ணுறோம்னா அதில் வருமானம் வர மாதிரி நம்ம காட்டி நம்ம இந்த பணத்தை செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிரிக்க, இதை பார்த்து நம்ம லென்னியும் டேனும் முறைக்க நம்ம ஹீரோ மறுபடியும் அழுகிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கும் இதுலேருந்து வெளியே போகணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் போக முடியல, அவங்க அவளை மிரட்டுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு அழுது ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே நம்ம டேன் நம்ம லென்னியும் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரா நம்ம மூணு பேர் ஒரு டீம், அடுத்த தடவை நீ நான் அப்புறம் நம்ம லென்னி மூணு பேருமே போய் நம்ம டீலரை மீட் பண்ணுவோம், இனிமேல் நீ மட்டும் போய் மீட் பண்ணாத, நம்ம மூணு பேரும் போய் டீலரை மீட் பண்ணி நம்ம மூணு பேரும் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ, ஐயோ அப்படிலாம் வேணாம் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லென்னி, ஏய் நீ சும்மாறா, அடுத்த நம்ம மூணு பேர் ஒன்றா தான் போய் மீட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம லென்னியும் சொல்ல நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் நம்ம ஹீரோனி இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோனியும், இனிமேல் நான் அவங்க கூட தங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு இதை கேட்டு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறானே தெரியல, ஏன்னா அவன் ரூம் ஃபுல்லாக போதைப் பொருள் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஹீரோனி பார்த்தா அவ்வளோதான், திரும்பி வந்த காதல் அப்படியே திரும்பி பார்க்காம டாடா காமிச்சிட்டு போயிடும். நம்ம ஹீரோவோட காதல் திரும்பி பார்க்குமா பார்க்காதங்கிறத அடுத்த எபிசோட பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ கொடுத்தவங்களுக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.